வணக்கம் மலேசியாவின் மலாக்கா மாநிலத்தில் சுங்காய் புத்தாட்டில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் மலாக்கா தங்கா தீயணைப்பு மீட்பு படையில் பணியாற்றும் ஒருவர் திடீரென மயங்கி கீழே விழுந்தார் சம்பவத்தன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக கயிற்றை கட்டிக்கொண்டு வேகமாக ஓடும் வெள்ள நீரில் செல்லும்போது திடீரென மயங்கி விழுந்தார் இதனை அறிந்த அருகே உள்ள மீட்பு படையினர் அந்த வீரருக்கு முதல் உதவி வழங்கி உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் மலாக்கா மாநிலம் ஆயர்கரோ பகுதியில் திடீரென பெய்த மழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குறிப்பாக மலாக்கா திங்கா ஜாசின் சுற்றுவட்டார பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதனை அடுத்து கம்போங் அசாங்கும்பாங் பொம்பான் ஜாசின் ஆகிய இடங்களில் வாகனங்கள் வெள்ள நீரில் சிக்கிக்கொண்டது வெள்ளத்தில் சிக்கி கொண்டவர்களை மீட்க தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்து சென்று அவர்களை மீட்டனர் திடீரென பெய்த மழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டில் மூவார் கடல் பகுதி வழியாக நேற்று விடியற் காலையில் பதிமூன்று லட்சத்து முப்பதாயிரம் வெள்ளி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தும் முயற்சியை மலேசியா கடல் அமலாக்க நிறுவனம் முறியடித்தது மீன் பிடிக்கும் பகுதியில் மிதமான அளவிலான கருப்பு வர்ணத்திலான பிளாஸ்டிக் பொட்டலம் இருந்ததை அமலாக்க பிரிவினர் தங்களது ரோந்து நடவடிக்கையின் போது கண்டதாக ஜொஹூர் மாநில கடல் அமலாக்க பிரிவின் இயக்குனர் நூருல் இசாம் ஜஹாரியா தெரிவித்தார் மூவார் பாரே ஜாவாவில் நாட்டின் எல்லைப் பகுதியில் இருந்து பனிரெண்டு கடல் மைல் தூரத்திற்கு அப்பால் அந்த பொட்டலம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அந்த பிளாஸ்டிக் பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது இருபத்தி மூன்று சீன தேயிலை பொட்டலங்கள் இருந்தன அதற்குள் ஷாபு போதைப் பொருள் இருந்ததாக அவர் கூறினார் மேலும் அந்த பொட்டலத்திற்குள் இரண்டாயிரம் போதை மாத்திரைகளும் இருந்ததாகவும் மலேசியா நாட்டில் விநியோகிக்கப்படுவதற்காக அந்த போதைப் பொருள் வெளிநாட்டிலிருந்து இங்கு கடத்தி வரப்பட்டதாக தெரிய வருகிறது நாட்டில் பள்ளிகளில் பணிபுரியும் பாதுகாவலர்களின் சம்பளம் விவகாரங்களுக்கு உடனடியாக தீர்வு காணும்படி அரசாங்க குத்தகை தொழிலாளர்களின் அமைப்பு கல்வி அமைச்சுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது பெர்லிஸில் பத்து பள்ளிகளை சார்ந்த முப்பத்தி எட்டு பாதுகாவலர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக இன்னும் இரு மாத சம்பளம் பெறாமல் பல்வேறு சிரமங்களுக்கிடையே வாழ்ந்து வருவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இன்னும் சம்பளம் வழங்கப்படாமல் இருப்பது குறித்து பள்ளி பாதுகாவலர்கள் ஏமாற்றமும் கவலையும் அடைந்துள்ளனர் கோவிட் வைரஸ் தொடங்கிய நாளிலிருந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்திய மை சஜாத்லா செயலியில் பல்வேறு அம்சங்கள் அவ்வப்போது இணைத்து வருகிறது கோவிட் வைரஸ் கண்டறிய கோவிட் தடுப்பூசி குறித்தும் பல்வேறு அம்சங்கள் இந்த செயலியில் இணைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த செயலியில் பயன்படுத்துபவர்களின் சந்தேகத்திற்கு பதிலளிக்கும் மை சஜாத்ரா செயலியில் ஹெல்ப் டிஸ்க் பிரிவில் நேற்று காலையில் சிலருக்கு ஸ்பாம் எனப்படும் தேவையில்லாத மின்னஞ்சல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இவ்விவகாரம் தொடர்பாக பலரும் அதிர்ச்சியடைந்தனர் அது மட்டுமின்றி இது குறித்து சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்களையும் கேள்விகளையும் பதிவு செய்தனர் பண்டோரா மீதான விசாரணைக்காக தம்மை எம்ஏசிசி எனப்படும் மலேசியா ஊழல் தடுப்பு ஆணையம் அழைத்திருப்பதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை என பிகேஆர் கட்சி தலைவர் அன்வார் இப்ராஹிம் வினவினார் பண்டோரா விவகாரம் குறித்து தாம் கருத்துரைக்க கூடாது என்ற நோக்கத்தில் விசாரணை நடத்தினால் தாம் ஒத்துழைக்கப் போவதில்லை என அவர் கூறினார் நாடாளுமன்ற கூட்டத்தில் பண்டோரா விவகாரம் குறித்து தாம் தொடர்ந்து குரல் கொடுப்பதாகவும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தும் வரை தொடர்ந்து கேள்வி எழுப்பப் போவதாக எதிர்கட்சி தலைவருமான அன்வார் தெரிவித்தார் ஈபோ நகரில் ஜாலான் ஜாலாண்ட் தாமான் மெரு மிர்தானாவில் சுகாதார அமைச்சின் வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகே உள்ள கால்வாயில் விழுந்தது இந்த விபத்து சம்பவத்தன்று காலை ஏழு மணியளவில் நிகழ்ந்தது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் அந்த வாகனத்தில் சிக்கி கொண்ட நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஆடவரை மீட்டனர் இந்த விபத்தில் அந்த வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் காயம் அடைந்தார் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் நாட்டில் தான் டுரியான் செபாத்தாங் படகு துறைக்கு அருகில் உள்ள பேரா ஆற்றில் மன உளைச்சலினால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் குறித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது நாற்பத்தி ஒன்பது வயதான அந்த பெண் சம்பவத்தன்று காலை வீட்டில் இல்லாததைக் கண்டு அவரை தேடும் முயற்சியில் அவரது கணவர் ஈடுபட்டதாகவும் அதன் பின்னர் அன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் பேரா ஆற்றின் ஓரத்தில் அப்பெண்ணின் கார் கண்டெடுக்கப்பட்டதாக ஹிலிர் பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹமார் அட்னான் பஸ்ரி தெரிவித்தார் இவ்விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி